ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏசிசி சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ ஒரு சின்ன சிம்பிளான டிஷ் பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போனேன் ஸோ நீங்கள் வீட்டில் எப்பொழுதுமே செய்வீங்களா தக்காளி சட்னி ஸோ அதை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க இதை வந்து அவசரமாக செய்கிறனால அவசர சட்னி அப்படின்னு கூட நம்ம பேர் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த சைடு இட்லி குக்கராக வச்சிங்களா ஸோ இந்த சைடு வந்து இந்த தக்காளி சட்னியை வந்து செஞ்சிடலாம் ஸோ ஒரு தக்காளி சட்னி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் வேலை ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறேன் அதாவது வெங்காயம் கவ அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் நாலு பல் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வர அப்புறம் தக்காளி கொஞ்சமாக உப்பு க கல்லுப்பு செய்கிறேங்க சால்ட் உப்பு வேணாம் ஸோ கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா நிறையா போட்டால் இந்த சட்னியில் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலே நிறையா இருக்கிறாப்புல தெரியும் சாப்பிடும்போது ஸோ அதனால் மீடியமாகவே போடுங்க உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட நான் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ எண் எண்ணெயை வந்து நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் தான் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஸோ நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அப்புறம் பருப்பு ஸோ இதெல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் வந்து கருவேப்பிலை இலையை வந்து சேர்த்து எடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம அரைச்சி இந்த குழையாக பேஸ்ட்டு ஸோ அதை வந்து போட்டு எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை வந்து தக்காளி போடாமல் அரைச்சி வச்சிருப்பேன் ஏன்னா வந்து அதில் தக்காளி போடாமல் சும்மா பச்சை அந்த வரமிளகாயும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பூண்டு வெங்காயம் ஸோ இதை மட்டும் நல்லா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் கெட்டியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அரைபடாது தக்காளி சீக்கிரமாக அரைபட்டுரும் இல்லையா ஸோ அதனால் ஸோ அதை ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தக்காளியை போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேணாம் அப்போது அரைக்கும் போது எந்த தண்ணியுமே ஊற்ற வேணாம் ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதித்து வரட்டும் ஸோ இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான் விற்று மினிட்ஸில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வேக விடுங்க அந்த ஸ்மெல் தக்காளி ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க நல்லா வாசனை வரும் அப்போயே இது உங்களுக்கு சரி ஓகே இது ரெடி ஆகிடுச்சி டிஷ்ஷு அப்படின்னு ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக டிஷ் செஞ்சு கொடுங்க தோசை இட்லிக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும்